இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சரணடைந்தும் ராணுவத்திடம் கையெழுத்து கைது செய்யப்பட்ட நிலையில் காணாமல் போன தமது உறவுகள் தொடர்பில் உரிய தீர்வை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வடக்கு கிழக்கில் தொடர் கவலையீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கமைய கிளிநொச்சியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்று 349 நாளாகவும் தொடர்கின்றது. இந்த நிலையில் பனி, மழை, வெயில் பாராது தகரக்கொட்டைக்குள் பல துன்பங்கள் மத்தியில் போராட்டத்தை தாம் முன்னெடுத்து வருகின்ற போதிலும் நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது அரசியல் தலைவர்களோ இதுவரை தமக்கு எந்தவிதமான பதிலையும் வழங்கவில்லை என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதனால் ஸ்ரீலங்காவின் 70வது சுதந்திர தினம் நிகழ்வுகளை நாளை புறக்கணிக்கப் போவதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் வந்து சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாத நிலைமையில் இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் புள்ளியால் 2009 அஞ்சாம் மாதம் 18ஆம் தேதி பிறகு யுத்தம் நிறுத்தின பிறகு கொடுத்த கையளிக்கப்பட்ட பிள்ளைகள் காணாமல் பிடித்த பிள்ளைகள் காணாமல் பெற்றோர்மார இழந்து வந்த பிள்ளைகள் எல்லாரும் பிடித்தவர்கள் தடுப்பிலேயோ சிறையிலேயோ இருக்கிறார்களோ இல்லையோ நாங்கள் அறியோம். நாங்கள் துன்பத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கு இந்த கிளிநொச்சியில் இந்த பந்தலில் 349வது நாளில் இருந்து நாங்கள் இதில் இருக்கிறோம். பனி, மழை, வெயில், இப்போ பனிகாலம் இதயமெல்லாம் நடுங்குது. குளிர், அவ்வளோ குளிரில் இந்த ரோட்டில் இந்த பந்தல்லாம் படுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு சுதந்திரம் ஒரு தேவையா? சுதந்திரம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் சுதந்திரம் கொண்டாடுற நிலைமையிலும் நாங்கள் இல்லை.